ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகா ரெசிபி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மார்கழி மாதத்தில் வருகின்ற திருவாதிரை அன்று செய்யக்கூடிய ஏழு கறி கூற்று திருவாதிரை களி திருவாதிரை களி உருவான கதை இது எல்லாமே பார்க்க போகிறோம் வீடியோ மோஸ்ட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருவாதிரை களி செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி வந்து ஒரு கடாயை வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் கரெக்டாக ஒரு கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா கால் பங்கு அளவுக்கு பாசிப்பருப்பு இது ரெண்டுமே சேர்த்து நல்லா வந்து செவக்க வறுத்து எடுத்துக்கணும் ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது கடவுளுக்கு உரிய மாதம் தான் குறிப்பாக இந்த திருவாதிரை நாள் என்று பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு ரொம்பவே சிறப்பான ஒரு நாள் அதாவது சிவபெருமானுடைய நட்சத்திரம் தான் திருவாதிரை நட்சத்திரம் அன்றைய தினம் உபவாசம் இருந்து நம்ம சிவபெருமானை வழிபடும்போது போது நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்கின்ற பாவத்திலிருந்து நம்மளுக்கு விமோசனம் கிடைக்கும் ஸோ அத்தனை ஒரு சிறப்பான ஒரு நாள் தான் இந்த திருவாதிரை நாள் இன்றைய நாள் பெண்கள் திருமணமான பெண்கள் தங்களுடைய கணவன்மார்கள் தீர்காட்சியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அன்றைய பொழுது முழுக்க உபவாசம் இருந்து வழிபடும் போது சிவபெருமானுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐதீகம் அதேபோல் திருமணம் ஆகாத கன்னி பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் இன்றைய நாள் பொழுது உபவாசம் இருந்து வழிபடும் போது சிவபெருமானோடைய ஆசீர்வாதம் கிடைத்து அவங்களுக்கு வந்து திருமணம் பாக்கியம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் களி தயார் பண்ணுறதுக்காக நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம் அந்த அரிசியும் பருப்பு நல்லா செவக்க வறுத்து எடுத்தாச்சு இது கூட வாசனைக்கு ஒரு மூணு இலக்காக சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா ஆறுறதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி சாலை சேர்த்து நம்ம வந்து ரவை பார்த்து வந்து உடச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக உடைக்க வேண்டாம் இந்த மாதிரி வந்து ரவை பார்த்து உடச்சா கரெக்டான அளவெலாம் இருக்கும் பார்த்தாலும் நல்லா ரவை பார்த்து குறுநையாக வந்து நான் உடச்சி எடுத்துருக்கேன் இப்போ களி சேர்த்தேன் ஒரு கடாயை வந்து அடுப்பில் வச்சுருக்கு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கப்பில் வந்து அரிசி அளந்தோமோ அதே கப்பால் ரெண்டு பங்கு அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு கிளாஸ் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன் நுணுக்கி போட்டுக்கோங்க இப்போ இதில் ப தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து மூணு பங்கு தண்ணி ஊற்றிக்கணும் இதுதான் வந்து கரெக்டான அளவு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டோம்னா அது வந்து கூழ் மாதிரி ஃபார்ம் ஆகிடும் ஸோ வந்து கிண்ட்றதுக்கு வராது ஸோ தண்ணி வந்து அளவாக ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம போட்டிருக்க எல்லாம் நல்லா சுத்தமாக கரையிட்டும் பாகு எதுவும் காய்ச்ச வேண்டாம் இப்போ நல்லா கரஞ்சி வச்சிருக்க அந்த வெள்ளம் தண்ணி இருக்க நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் ஏன்னா சம்டைம்ஸ் வந்து வெள்ளம் தண்ணியில் வந்து நிறையா வந்து மண் திப்பிலாம் இருக்கும் ஸோ நல்லா வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட வெள்ளம் தண்ணி வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து கழிக்கண்ட ஆரமிச்சிடலாம் இப்போ சேம்னா அதே கடையை வந்து அடுப்பில் வச்சுருக்கு இதில் வந்து நம்ம வடிகட்டி வச்சிருக்க வெள்ளம் தண்ணி இருக்குது அதை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு துரி வச்சுக்க தேங்காய் சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ லைட்டாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு வந்து டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அந்த உப்பு சேர்க்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அதிகமாக போட வேண்டாம் ஜஸ்ட் ஒரு சிட்டிக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிக்கிறது இல்லையா இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பிடிச்சிருக்கோம் அந்த பவுட்ரு அரிசியோட பவுடரு இருக்கு இல்லையா அதாவது குரண் இருக்குல்லையா அதை வந்து நம்ம சேர்த்து நல்லா வந்து கிண்டி கொடுத்துக்கணும் இப்போ ஒரு பக்கம் வந்து நம்ம கொட்டிக்கிட்டே இருக்கணும் அதே பக்கம் ஒரு கையை வந்து கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும் ஸோ அப்போ தான் வந்து பிடிக்காமல் இருக்கணும் கட்டிப்படாமல் இருக்கும் இப்போ பார்க்கும்போது வந்து கட்டியாகிற மாதிரி தான் தெரியும் நம்ம வந்து கண்டினியூஸாக கிண்டும்போது அதை வந்து கட்டியெல்லாம் உடச்சி நல்லா வந்து உருந்து திரண்டு வரும் ஸோ நல்லா வந்து பொறுமையாக கிண்டி கொடுத்துக்கோங்க ஸ்டவ்வை வந்து சிம் ஃபைவில் வச்சு கிண்டிகிட்டே இருங்க இது ஒரு சாதாரணமான அரிசி பருப்பு சேர்த்து செய்யக்கூடிய ஒரு களி தானே இது ஏன் இந்த அளவுக்கு ப்ராப்ளம் உலக அளவில் குறிப்பாக அந்த திருவாதிரை களி அப்படிங்கிறதுக்கு பேர் வந்து எதனால் வந்துச்சு அப்படிங்கிறது ஒரு ஐதீக கதை இருக்குது நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் சிதம்பரம் பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்துல சேந்தனர் அப்படிங்கிற ஒரு சிவன் பக்தன் வாழ்ந்து வந்தாரு அவர் மிகவும் ஏழ்மையான ஒரு மனிதரும் கூட விறகு வெற்றி விற்று அதுல கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சு அவருடைய வீட்டிலேயே அடுப்பீடு அந்த அளவுக்கு ஒரு ஏழ்மையான ஒரு மனிதரும் கூட அவர்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருந்துச்சு அதாவது ஒவ்வொரு நாளுமே பாத்தீங்கன்னா அவங்க வீட்டில் சமையக்கூடிய உணவை வந்து சிவன் அடியாருக்கு வந்து கொடுத்துட்டு தான் அவர் வந்து சாப்பிடுவார் அதாவது பச்சை தண்ணி கூட அப்பதான் குடிப்பார் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு மனிதரும் கூட அவரு இந்த மாதிரி இருக்கும் போது ஒரு வாட்டி என்னாச்சு அப்படின்னு மார்கழி மாதம் அன்று நல்ல ஒரு மழை பெஞ்சிட்டு அவர் சேமித்து வச்சுருந்து அத்தனை விறகும் நினைஞ்சு போச்சு அப்போ அவருடைய வருமானம் வந்து கெட்டு போச்சுன்னு அர்த்தம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ரொம்பவே கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலையில் அவர் வீட்டில் இருந்த ஒரு சில பொருட்களை வச்சு ஒரு களி ஒன்று செய்திருக்கார் அதாவது கொஞ்சமாக தான் கிடச்சிருக்கா அந்த களி கூட அவருக்கு மிகுந்த ஒரு கவலை அதாவது இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம நல்ல சாப்பாடு தானே கொடுத்துட்டு வந்தோமே ஆனால் இப்போ நம்ம வெறும் களி கிண்டி வச்சுருக்கோம் இது எப்படி இப்போ கொடுக்குறது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கவலை அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அவருடைய வீட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வயதான ஒரு மனிதர் ஒருத்தர் வந்திருக்காரு அவர் யாசகம் கேட்டு வந்திருக்கும் போது இவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அவர் வச்சிருந்த அந்த களியுடைய பொட்டலம் இருக்கலையே அதை போய் கொடுக்குறாரு அப்ப அந்த பொட்டலத்தை சாப்பிட்டு அந்த மனிதர் வந்து ரொம்ப அவருக்கு பிடிச்சி போச்சான் எனக்கு இன்னொரு பொட்டலம் கொடுக்குறியா அப்படின்னு கேட்கிறாரு இவர் கொஞ்சம் கூட யோசிக்காம தன்னுடைய பசி அப்படின்னு கூட யோசிக்காம அந்த வச்சிருந்த அந்த ஒரு பொட்டலையும் எடுத்து வந்து கொடுத்துட்றாரு இதை எடுத்துட்டு அந்த மனிதரும் போயிடறாரு இந்த அளவுக்கு ஒரு தூய உள்ளம் படைத்த ஒரு மனிதர் தான் சேர்ந்தனர் இப்ப வழக்கம் போல அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நடராஜர் திறப்பதற்காக குருக்கள் எல்லாம் போறாங்க அப்ப திருமலர் வந்து இருக்கும் இடமான கருவறைக்கு உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா நடராஜர் பெருமானோட வாயில வந்து களி ஒட்டி இருக்கான் கீழே இருக்கான் ஸோ இதை பார்க்கும்போது குருக்களுக்கு மிகுந்த ஒரு ஆச்சரியம் அந்த கோயிலை இதுக்கு முன்னாடி வந்து களி செய்து படைச்சு வழிபட்ட வழக்கம் எதுவும் கிடையாது எப்படி இந்த இடத்துல களி வந்து சிதறி கிடக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அசனி குரல் வந்து கேட்குது அதாவது இங்கே நடந்த நிகழ்வுலாம் சொல்கிறாரு சிவபெருமான் வந்து சொல்லும்போது அவங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் நம்ம இன்னதான் இங்கே எவ்வளோ பூஜைலாம் செய்கிறோம் ஆனால் நம்மளாம் வந்து காண முடியாத ஒரு காட்சி வந்து ஒரு ஏழ்மையான ஒரு மனிதர் வந்து காணுறாரு இப்போ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த சிவபெருமானோட தீவிர பக்தரான சேர்ந்தனருக்கு ஒரு சிறப்பான ஒரு மரியாதை கிடைக்கிது ஸோ அதனால தான் வந்து அவரின் நினைவாக தான் வந்து இந்த திருவாதிரை நாள் அன்று இந்த களிக்கு வந்து திருவாதிரை கலியின் பேர் வந்து நம்ம உலகம் ஃபுல்லும் வந்து பிரபலம் இருக்கு இந்த களி வந்து அன்றைய தினம் வந்து நோன்பு எடுத்து வழிபடுறவங்க பார்த்தீங்கன்னா இந்த திருவாதிரை கலை செய்து சிவபெருமானுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணுவாங்க இப்போ பார்க்க நம்மளோட களி நல்லா கிண்டியாச்சு அதாவது நல்லா கெட்டியாயிட்டிருக்கு நல்லா கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் ஒரு போட்டு ஒரு பத்து நிமிஷம் சின் ஃபைல் வச்சுருக்கு அளவுக்கு நல்லா கட்டியாயிட்டிருக்கு இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக நேயில் வந்து முந்திரிப்பை வந்து வறுத்து சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் நம்மளுக்கு வந்து விருப்பப்பட சேர்த்துக்கலாம் இது ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும் இந்தமாதிரி செய்யும் போது இப்போ நல்லா போட்டு வச்சுட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் ஆர்வம் இன்னுமே ரொம்ப கெட்டியாயிடும் ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு ரெசிப்பியும் கூட இது ஒரு சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு களியும் கூட கண்டிப்பாக செய்து பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் திருவாதிரை நூறு செய்யக்கூடிய ஏழு கறி கூட தான் செய்ய போகிறோம் ஒரு கடை வந்து அடுப்பில் வச்சிருக்கேன் இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாக சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகம் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு சிறிய துண்டு அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இது கூட காரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் சரி நல்லா வந்து வறுத்து எடுத்துவாங்க ஒரு சிறிய தளவு வந்து குறைப்பிலே போட்டுக்கோங்க நல்ல ஒரு வாசமாக இருக்கும் இப்போ லைட்டாக வறுபட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு துரி வச்சுக்க தேங்காய் சேர்த்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் ஸ்டவ் வந்து சிம் ஃபைலில் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நிறம் வந்து கரெக்டாக இருக்கும் இல்லைனா வந்து கருணை மாதிரி ஆயிரும் அப்போ டேஸ்ட் வந்து மாறிடும் இப்போ இந்தளவுக்கு வறுப்பட்டு வச்சு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணியாச்சு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிச்சித்தலை சேர்த்து நல்லா ஃபைனாக ஒரு பவுடரை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் ஏழு காய் கூட்டி சேர்த்துக்காக நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கருணக்கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு வாழைக்காய் இது கூடவே பார்த்திங்கன்னா பச்சை மொச்சக்காய் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வெள்ளை பூசணி அவரைக்காய் மஞ்சள் பூசணி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் தோளோடு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இல்லையே நம்ம இது எல்லாத்தையுமே வந்து ஒரு பாத்திரத்தை சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அகலமான ஒரு பாத்திரமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா காயும் இவ்வளோ தான் காய் பொண்ணும் கிடையாதுங்க குறைஞ்சது ஏழு காய் சேர்த்துக்கலாம் மற்றபடி வந்து உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் அதாவது ஒம்பது காய் சேர்க்கலாம் அல்லது பதினோரு காய் பதினஞ்சு காய் இருபத்தொரு காய் இது எல்லாமே உங்களுடைய விருப்பம் தான் ஸோ எல்லாமே முறு குறிப்பாக நாட்டு காய்ன்றது ரொம்பவே சிறப்பு இப்போ எல்லா காய் வந்து பரப்பி விட்டுக்கோங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க காய்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி வந்து அதிகமாக ஊற்ற வேண்டாம் ஏன்னா காய் நம்ம போட்டிருக்கோம் நீர் காயும் இருக்கு இல்லையா ஸோ தண்ணி வந்து அளவாக ஊற்றிக்கோங்க இல்லைனா வந்து சாம்பார் மாதிரி வந்துடும் இப்போ நல்லா வந்து கிளறி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மூடி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க நல்லா வந்து காய் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் ஒரு எலுமிச்சம் பழம் இருக்கும் நான் புளியை வந்து ஊற வச்சு எடுத்துருக்கேன் இப்போ இந்த புளி தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம இதில் வந்து தக்காளி வெங்காயம் பூண்டு எதுவுமே சேர்க்க கிடையாது லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கிறதுலேயே இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த பவுடருக்குள்ளே அதை சேர்த்து நல்லா வந்து கிளறி கொடுத்துக்கோங்க இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வந்து கிளறி கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம போட்டிருக்க அந்த புளியோடைய ராசமர் பொருட்கள் நல்லா வந்து கொதிச்சாச்சு இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சு எடுத்துக்க துவரம் ரூபை சேர்த்து நல்லா வந்து கிளறி கொடுத்துக்கோங்க தண்ணி வந்து அதிகம் சேர்த்துக்க வேணாம் இது கூட்டுரு இல்லையா வந்து கெட்டியாக தான் வச்சுக்கணும் இந்த குழம்பு வந்து இப்போ இந்த குழம்புக்கு தேனாக உப்பு சேர்த்து நல்லா வந்து கொதிக்க வச்சிக்கலாம் இந்த இந்தளவுக்கு கொதி வந்துட்டு இருக்குல்ல இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கலாம் நம்ம போட்டுருக்க அந்த புளிப்பு காற்று பேலன்ஸ் பண்ணுறாலும் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கலாம் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் கடைசியாக நறுக்க வச்சுட்டு கொத்தமல்லி தழை அந்த குறைப்பாளி சேர்த்து நல்லா வந்து கதறி கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம கூட்டம் வந்து தாளிச்சிடலாம் தாளிப்பதற்காக அந்த தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கு அதில் கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் வெந்தயம் சேர்த்து தாளிச்சிருக்கேன் கூடவே ரெண்டு வரமெல்லாம் கொஞ்சமாக குறைப்பளி சேர்த்து நல்லா தாளித்து விட்டதுக்கப்புறம் இதுகளும் சேர்த்துக்கலாம் ஏழு காய் கூட்டு செஞ்சாயிடுச்சுங்க ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் வந்திருக்கு திருவாதிரை களியும் இந்த ஏழு காய் கூட்டு அப்படிங்கிறது இந்த திருவாதிரை நாளன்று செய்வது ரொம்பவே சிறப்பு கண்டிப்பாக செய்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் செம்மில் க்ளிக் பண்ணிங்கண்ணா ஃபர்தரா நான் போகிற வீடியோஸ் பண்ண விஷயமில் கிடைக்கும் தேங்க்யூ